ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மஸி. இன்றைக்கான வீடியோ இதை பற்றி அப்படின்னா, நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகணும் அப்படின்றத ஒரு ஸ்மால் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் போட போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே கூட சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கூடிய ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட சேனலில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் போட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அந்த 11 சிஸ்டர்ஸை பற்றி நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வீடியோவாக போட போகிறோம். என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னா, இன்டர்கமெண்ட் சிஸ்டம், ஸ்கெலட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், லிம்பாடிக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோகைன் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அண்ட் யூரினரி சிஸ்டம், அண்ட் தென் ஃபைனலி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இந்த 11 சிஸ்டத்தை பற்றி தான் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வீடியோவை போட போகிறோம். இன்டர்கமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் சேர்ந்தது இன்டர்கமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின், அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமுறை அதாவது ஹேர், அதுக்கப்புறம் நம்மளுடைய கை விரல் நிகம் நிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெயில், அதுக்கப்புறம் சக்கட்டேனியஸ் டிஷ்யூ. வந்து சக்கட்டேனியஸ் டிஷ்யூ எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கீழே தான் வந்துட்டு இந்த சக்கட்டேனியஸ் டிஷ்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு இந்த இன்டர்கமெண்ட் சிஸ்டம். இதில் நம்மளுடைய ஹேர்லேயோ இல்லை அப்படின்னா நெயில்ஸ்லேயோ வந்துட்டு எந்த விதமான சென்சரிங் நர்வ்ஸும் வந்துட்டு அட்டாச் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய தலைமுறையவோ இல்லை அப்படின்னா, நம்மளுடைய நெயில்ஸையோ யாராச்சும் டச் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளால திரும்பி பார்க்க முடியாது. ஏன்னா அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த விதமான சென்ஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே எந்த விதமான சென்சரிங் நியூரான்ஸ் இருக்குதுன்னா, அதனால் நம்மளுக்கு எந்த விதமான மிஷினாக நம்மளோட பிரெயினுக்கு போகிறது இல்லையோ, அதனால நம்மளுக்கு திரும்பி பார்க்கவும் நம்மளால் தோணாது. அதே நம்மளுடைய ஸ்கின்ல யாராச்சும் எங்கே தொட்டாலோ, எங்கே ஒரு பெண்ணை வச்சு தொட்டாலோ, இல்லை அப்படின்னா ஒரு பென்சிலை வச்சு குத்துனாலோ வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னை டச் இருக்கக்கூடிய பென்சிலின் நியூரான்ஸ் மூலமாக வந்துட்டு நம்மளோட பிரெயின்க்கு மெசேஜ் போய் இவங்க ஒன்று பாரு, ஒருத்தர் தில்றாங்க, இன்னொருத்தர் அடிக்கிறாங்க, இன்னொருத்தர் குத்துறாங்க அப்படின்னு கூட மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்து நம்மளை திரும்பி பார்க்க பார்க்கும். இதுதான் வந்துட்டு ஸ்கின் ஹேர் அண்டு நெயில்ஸு உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்கின்னுடைய என்ன யூஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்கின் தான் வந்துட்டு நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதான் என்னோடய வேலை. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதா என்னோடய வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்வெட் மூலிமா வந்துட்டு இந்த ஸ்கின் வந்துட்டு வெளியேற்றுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட்டும் பண்ணுது, சென்சேஷனும் இது வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த ஸ்கின்ல வந்து 3 types ஆஃப் லேயர் இருக்குது. என்னென்ன லேயர்ஸ் இருக்குது அப்படின்னா, எப்படி இருந்துச்சு இருக்குது, டெர்மிஸ் இருக்குது, அண்ட் தென் ஐக்கூட இருந்துச்சு இருக்குது. இந்த ஸ்கின்னுடைய மேஜராக என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுடைய பாடியை வெளியில் இருந்து வரக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் கிட்ட இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதா இந்த ஸ்கின்னோட மேஜரான ஒரு வேலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ